அண்ணான்ட்டாங்களா? சரி தங்கச்சி, அன்பு தங்கச்சி, உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டிடி ரிட்டர்ன்ஸ் அதுக்கப்புறம் அண்ணன் கூட பண்ணுறேன், சந்தானம் அண்ணன் கூட ரொம்ப பில்டப்பு. வரும்போதே நானும் கொஞ்சம் பில்டப்பாக வந்தேன், பெல்ட்டை கூட கொஞ்சம் அப்பில் தூக்கி போட்டு பில்டப்பாக வந்தேன். சந்தானம் சார் வந்து இந்த படத்தில் எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு காமெடி மன்னனாக இருப்பார், இந்த படத்தில் ஒரு காதல் மன்னனாக இருக்கார், வேற லெவலில் ஒரு செம ஸ்மார்ட்டாக ஒரு அவர் ஹேர் ஸ்டைல்ஸ்லேருந்து காஸ்ட்யூம்லேருந்து வேற லெவலில் லுக்கு. நாங்களே அவர் ரசிச்சுட்டு இருப்போம் படத்தில் ஷூட்டிங் அப்போ, எப்பவும் போல தான் நம்மளுக்கு எதுனாலும் ஒரு ஹெல்ப்பிங் மைண்டு அண்ணனுக்கு, எல்லாருக்குமே மறைமுகமாக நிறைய ஹெல்ப் பண்ணிட்டுருக்காரு. அது காரணம் என்னன்னு தெரியல, அவர் பேர்லேயே சன் தானம், தானம் இருக்கிறதுனால நிறைய தானம் பண்ணிட்டுருக்காரு. அந்தளவுக்கு அண்ணன் வந்து சொல்லுவார், தங்கதுரை கண்டிப்பாக நீ அடுத்தது நீ தானா, எல்லா ஹீரோக்கும் நீ தானா ஃப்ரெண்டுன்னாரு. அதே போல் இன்றைக்கி அவருக்கும் ஃப்ரெண்டாக நடிக்கிறேன் நான். எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் இருக்கிற ஹீரோக்கெல்லாம் அவர் லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணுவார், இந்த படத்தில் அவர் லவ்வுக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அவர் வாய் முகர்த்தம், அவர் சொன்ன மாதிரி இன்னைக்கு நிறைய படங்களில் நிறைய ஹீரோ கூட ஃப்ரெண்டாக காமெடி பண்ணிட்டு இருக்கேன். அண்ணா தேங்க்யூ ஸோ மச்ண்ணா, லவ்வீண்ண லவ்வீண்ண. அடுத்து நம்ம டைரக்டர் கல்யாண் சார், அண்ணாடா அண்ணா சார் வந்து ஜாக் பாட்டு குலோ பகவாலின்னு ஒரு ஃபேமிலி பேக்கேஜாக இருக்கும், அவர் படம் வந்தாலே ஒரு ஃபேமிலியோட பெண்கள்லாம் போய் பார்ப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு ஹிட்டான படத்தை கொடுத்தவர், எப்படி சொல்கிறது, ஒரு வைகை எக்ஸ்பிரஸ் மாதிரி அவர் ஒரு சினிமா எக்ஸ்பிரஸ்ஸு. அவ்வளோ ஸ்பீடாக இருப்பார் படத்தை, வேற லெவலில் பண்ணியிருக்காரு. ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா கேமரா எக்கச்சக்கமான கேமரா இருக்கும். முதல் நாள் ஷூட்டிங் வந்தேன், வந்து பார்த்தா நேரு ஸ்டேடியத்தில் அவார்டு ஃபங்க்ஷன் மாதிரி இருக்குது. அவ்வளோ ஆக்டர்ஸ், 42 ஆர்டிஸ்ட் ஒரு ஒருத்தராக காரில் இறங்குறாங்க, ஒரு ஒருத்தராக இறங்குறாங்க. திடீர்னு ஒரு சவுண்டு, குதிரை சவுண்டு, என்னன்னு பார்த்தா மன்சூர் அலி கான் சார் வராரு, வரும்போது அந்த சவுண்டோடு தான் வருவார். அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட். உண்மையிலே கல்யாண் சாருக்கு வந்து இந்த ஒரு நன்றியை சொல்லணும், எல்லா படத்துலையும் எனக்கு தொடர்ந்து வாய்ப்பை கொடுத்துட்ருக்காரு. ஒரு சூப்பரான ஒரு டைரக்டர், ஒரு ஜாலியாக வேலை வாங்குவார். அந்த செட்டுக்குள்ளே போனாலே ஒரு ஜாலியாக இருக்கும். அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு கேமராமேனு ஜேக்கப்பு, அவர் கல்யாண் சார் பேக்கப் சொன்னால் கூட அவர் எடுத்துகிட்டு இருப்பார் கேமரா வச்சு. அந்த மாதிரி ஒரு கேமராமேனு சூப்பராக போயிட்டுருக்கு. அதே மாதிரி நம்ம ஞானவேல்ராஜ் சார் அப்படியே க்யூட்டாக இருப்பார் எப்பயுமே, ஒரு ஸ்மைலிங் ஃபேஸு. சார் வந்தாலே ஒரு எனர்ஜி தான், நம்மளுக்கு ஒரு எனர்ஜி கொடுப்பாரு, நல்ல ஒரு ஜாலியான ஒரு மனுஷன். அப்புறம் நம்ம கே ஸ்ரீகுமார் சார் சொல்லணும், அவர் வெளியே பெரிய டைரக்டர். இன்னைக்கு பெரிய அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செம ஃபன் பண்ணியிருக்காரு, செம கலாயி செம காமெடி. அவர் கூட வந்து நம்ம முனிஷ்காந்த், அப்புறம் நம்ம கிங்ஸ்லி, ஐயோயோ அம்மாவா மீண்டும் மீண்டுமா கிங்ஸ்லி, அந்த மாதிரி மீண்டும் மீண்டும் நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு. அப்புறம் நம்ம முக்கியமாக சொல்லணும், ஏன்னா பில்டப்னாலே எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ 2K கிட்ஸ் பில்டப்லாம் பார்த்துருக்கீங்களா, அப்படியே பைக் எடுத்து சேசிங் பண்ணுறது, வீலிங் பண்ணுறது, பின்னாடி ஒரு பொண்ணை உட்கார சொன்னால் பொண்ணுத்துக்கு தோலில் உட்கார வச்சு ஓட்டிருப்பாங்க வண்டியை. அந்த மாதிரி 2K கிட்ஸோட பில்டப்பு, அப்படியே எப்படி வீலிங் பண்ணுறதுனா வண்டியை தூக்குறேன் ஆளை தூக்கிடுவானுங்க, அதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதே பார்த்தீங்கன்னா 90 கிட்ஸ் என்ன பண்ணுவாங்க, ரோஜாவை கையில் அடிச்சுது பஸ்ஸில் பின்னாடி இருப்பார், பொண்ணு பஸ்ஸுக்கு முன்னாடி இருக்கும், இவர் பின்னாடி தொங்கின்னு இருப்பார். 90 கிட்ஸ் பில்டப்பு, அப்படியே தொங்கிட்டு அப்படி சைட் சைடில் பண்ணுவாருங்க. கண்டக்டர் டிக்கெட் அடி டிக்கெட் இருந்தவர் இவர் ஒரேடியாக கீழே ஊதி டிக்கெட் எடுத்துருவார். 90 ஆனால் 80 கிட்ஸோட பில்டப் பார்த்தீங்கன்னா அதுதான் பெரிய காமெடியே. கார்த்திகை மாதம் காதலை சொல்ல ஆரம்பித்து புரட்டாசி மாதம்னா ப்ரொப்போஸே பண்ணுவார், அங்கே ஆரம்பித்து அங்கே முடியும். பொண்ணு மலை மேலே இருக்கும், இவர் மலை அடிவாரத்தில் இருப்பார், இங்கேருந்தால் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க பாட்டு பாடி. அந்த மாதிரி பில்டப் இருக்கும். பட் இந்த படத்தில் ஒரு சூப்பரான ஒரு பில்டப் டைரக்டர் கல்யாண் சார் இயக்கியிருக்காரு, ஒரு ஜாலியான ஒரு பில்டப் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் பார்க்குற பொண்ணெல்லாம் லவ் பண்ணால் அது 2K கிட்ஸு, பார்க்காமே லவ் பண்ணால் அது 90 கிட்ஸு, பொண்ணே இல்லாமல் லவ் பண்ணுறாங்க 80 கிட்ஸு. அதை ஏன் சொல்கிறேன், நரேன் சார் இருக்கார்ல, நரேன் சார் ஆனந்தராஜ் சார் லவ் பண்ணுவார். ஆனந்தராஜ் சார் இன்றைக்கி வந்து ஒரு ஹீரோயினாக இருப்பாங்க படத்தில், ஒன் ஆஃப் த ஒரு ஹீரோயின் ஆனந்தராஜ் சார். கண்டிப்பாக அடுத்த வருஷம் அவருக்கு பெஸ்ட் ஹீரோயின் அவார்டு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பண்ணிக்காரு இவர், அவரை லவ் பண்ணிட்டு இருப்பார் நரேன் சார், உழுந்து உழுந்து லவ் பண்ணுவார். அசுரன் படத்தில் பார்த்தீங்கன்னா வடக்குரான்ட்டு பயங்கரமாக இருப்பார், இந்த படத்தில் ஃபுல் காமெடி பண்ணியிருக்காரு. உண்மையிலே கல்யாண் சார் அவரை மாற்றிட்டார், டோட்டலாக மாற்றிட்டாரு. ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டுமே சொல்லலாம், என்னோடய ஃப்ரெண்டாக வந்து நம்ம அஸ்வின் மிப்பு எல்லாருமே கலக்கியிருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, மொத்தம் ஒரு 42 நடிகர் இருக்காங்க. எல்லாரும் பற்றி லைனாக சொல்லிகிட்டே இருக்கலாம், ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து உண்மையிலே வந்து சிம்முன்னா டாப் ஆப்பு, சிரிக்கணும்னா அது பில்டப்பு. நீங்கள் பில்டப் படத்தை பாருங்கள், சிரிங்க, குடும்பத்தோடு வாங்க, குதூகலமாக போங்க. தேங்க்யூ 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 ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச் சார்.
So adutha nama pesa kuppidu poravanga or interesting personality, Tamil cinema udaiya one of the finest actors. So indha padathila vanda avurudaiya get up paathute vanda enninga meratti irukkaraaru appdina vanda thonudhu. Enadhu manamandha nandri, na varathukku munadi enakku build up kudukranga. Engalukku ellame santhanam da. Santhanam padangala ella padathiliye na irukkanonu. எல்லாருடைய ஆசையும் நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறது தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா சாருக்கும் தனஞ்சயன் சாருக்கும். இவங்க டிக் அடிக்கலைன்னா அந்த ஆர்டிஸ்ட் கிடையாது. அதனால் அவங்க எல்லாரையுமே ரசிக்கிறாங்க, எல்லாரையும் போட்டிருக்காங்க. நீங்கள் டிடி ரிட்டர்ன் மாதிரி இதுவும் ஒரு வெற்றி படமாக பார்க்கலாம். அவ்வளோ காமெடி ஆரம்பத்தில் எண்டு வரைக்கும் அந்த பிரேமானந்த் மாதிரி, அந்த டைரக்டர் மாதிரி இந்த கல்யாண் சார் 30-40 எவ்வளோ ஆர்டிஸ்ட் நடித்தாலும் அவங்க தெரியுவாங்க ஃப்ரேமில், அவங்கள ரசிப்பீங்க. அந்த மாதிரி எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்காரு, அதுக்கு நன்றி சொல்கிறேன் கல்யாண் சாருக்கு. அவருக்கு இது 4வது படம் நான் பண்ணுறேன். தொடர்ந்து அவர் படம் விறுவிறுப்பாக தான் இருக்கும். எல்லா படமும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த படமும் நிச்சயமாக கன்ஃபார்ம் சக்ஸஸ் எழுதி வச்சுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம், இதில் நடித்ததில் பெருமையாக இருக்குது. இதை அரண்மனையில் சந்தானத்தில் என் கூட நீங்கள் பார்த்து ரசித்த மாதிரி இந்த படத்தில் த்ரூ அவுட் அவர் கூட வர ரசிப்பீங்க. ரொம்ப சந்தோஷம். டேமிட்டான் திட்டாமல் இருக்கு. தேங்க்யூ.